கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல பிரபலமான பிரியாணி மேன் அப்படின்ற யூடியூபர் இர்ஃபான் மீ பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல அவரு ஹைஜீனிக்கான ஸ்வீட் ஃபுட் கடையெல்லாம் ப்ரமோட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் ஒரு ஹிடன் ரைட் கேஸ் மாதிரி, அதை பத்தி ஒரு டீடைலிங்கான விஷயம் ஒன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண ஜெண்டர் ரிவீல் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி, ஏன் சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்க மாட்டேங்குது, இதுவே வேற யாரும் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, ஆனா இர்ஃபான் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளன்ஸ் யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிறாரு, பணத்தை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு இர்ஃபான் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டு பிரியாணி மேனா அசிங்கசியமா திட்டி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டயலோ ஃபேஷன்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு பொண்ணு டெய்லரிங் பத்தி ரீல்ஸ் போட்டு இருப்பாங்க, அவங்க தான் டெய்லர் அக்கா, அவங்களும் ப்ராப்பரா பிசினஸ் பண்ணாத மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் அவங்க மேல வச்சிருந்தாரு. இப்படி ஒரே பிரச்சனையா போயிட்டு இருந்த இந்த சமயத்துல பிரியாணி மேன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அபிஷேக் ரவி பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தகவல் தொழில்நுட்பத்தை தவறா பயன்படுத்த புகாரிலும், தேனாம்பேட்டையில பெண்ணை நோக்கி ஆபாச சைகை செய்து தொந்தரவு அப்படின்ற ஒரு புகாரிலும் இப்பேற்பட்ட 4 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சு பிரியாணி மேன் அவர்கள் நீதிமன்ற காவல்ல புழல் செயல் அடைக்கப்பட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.